இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புருவங்களை எப்படி இயற்கையான முறையில அடர்த்தி அடைய செய்யலாம்ன்றத பத்தி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சுலபமா நம்ம வீட்டு கிச்சன்லயே இருக்க வெங்காயம், இந்த வெங்காயத்தை வந்து எடுத்து நல்லா அரைத்து சாறு மாதிரி எடுத்து இந்த சாறு வந்து நீங்க புருவங்கள்ல நல்லா இப்படி தேய்த்து ஒரு 2 நிமிடம் நல்ல மசாஜ் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் 20 நிமிடம் ஊறின பிறகு நீங்க இதை வந்து வெந்நீரால முகத்தை கழுவிடணும். இப்படி வந்து நீங்க தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்துட்டே வந்தீங்க அப்படின்னா புருவங்களோட அடர்த்தி வந்து நல்லா அதிகமாகும். இந்த வெங்காயத்துல இருக்கக்கூடிய சல்ஃபர் அப்படின்ற ஒரு கண்டென்ட் என்ன செய்யுதுனா நம்ம புருவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையான கொலேஜன் திசுக்களை அதோட ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தும். இதோட உற்பத்தி அதிகமாகும் போது நம்ம புருவங்களோட அடர்த்தி வந்து அதிகமாகும். அதோட மட்டும் இல்ல, இந்த வெங்காயம் வந்து என்ன செய்யும்னா நம்ம முடியோட வேர் இருக்கு இல்லையா, இதை வந்து நல்ல வலுவடைய செய்யும். தினமும் ராத்திரி வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, விரல்ல கொஞ்சமா விளக்கெண்ணெய் எடுத்துட்டு புருவத்துல வந்து நல்லா தேய்த்து ஒரு 5 நிமிடம் மசாஜ் மாதிரி பண்ணிட்டு நீங்க அப்படியே படுத்து தூங்கிடலாம். அடுத்த நாள் காலையில எழுந்து முகத்தை நீங்க வாஷ் பண்ணிடலாம். இந்த விளக்கெண்ணெய் வந்து புருவங்கள்ல வந்து தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணலாம். இந்த வெங்காய சாறு சொன்னேன், அது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து காலை வேளையில அப்ளை பண்ணலாம். இத ரெண்டையும் நீங்க தொடர்ந்து செய்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்க புருவத்துல இருக்கக்கூடிய முடியோட அடர்த்தி வந்து அதிகமாகும். இந்த விளக்கெண்ணெய் சொன்னேன் இல்லையா, விளக்கெண்ணெயில வந்து ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிடோட சேர்ந்து வந்து ரிசினோலீக் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் அதிகமா இருக்கு. இதனால என்ன ஆகும்னா நம்ம முடி அடர்த்தி வந்து அதிகமாகும் புருவங்கள்ல. இன்னைக்கு நிகழ்ச்சியில புருவங்களை எப்படி இயற்கையான முறையில அடர்த்தி அடைய செய்யலான்றத பத்தி பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைதிலி.